ஆத்தூரில் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா நிவாரண உதவியாக 11.50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரம், மாஸ்க், கொரோனா பாதுகாப்பு உடை, ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்களை ஆத்தூர் ரோட்டரி சங்கம் மற்றும் ஜான் டி நிறுவனமும் இணைந்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் வழங்கினர். மதுரை மாவட்டத்தில் காய்ச்சல் கண்டறியும் பணிகளில் ஈடுபடும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மதுரை அருகே கருப்பாயூரணியில் வைத்து வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி, நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்நிகழ்வில் தமிழ்நாடு ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மொத்தம் 3894 பயனாளிகளுக்கு 3.31 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவியும் நோய் எதிர்ப்பு சக்தி மாத்திரை பெட்டகம் மற்றும் கொரோனா பாதுகாப்பு உபகரணங்கள் ஆகியவையும் வழங்கப்பட்டது. நேற்றைய தினம் 29 ஆயுஷா மருத்துவர்களை ஓராண்டு காலம் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களை நிறுத்தப்பட்டுவதாக சொன்னார்கள். அவர்கள் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்திலிருந்து தான் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரனுடைய நேரடி பார்வையில் மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆயுஷ்வருடைய மருத்துவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டு காலம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பணி செய்து வந்தார்கள். அவர்கள் நிறுத்தப்பட்டதாக நம்முடைய செய்தி நம்ம ஊடக நண்பர்கள் இன்றைக்கு நேற்றைய தினம் செய்தி வந்தவுடன் நாங்கள் அந்த துறையினுடைய அமைச்சரிடத்திலையும் துறையிடத்தினுடைய செயலாளரிடத்திலையும் நானும் நிதியமைச்சர் அவர்களும் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தொடர்ந்து வேலை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒப்பந்தக்காரர் இல்லாமல் மாவட்ட ஆட்சியருடைய நேரடி பார்வையில் அவர்கள் எங்கே பணி செய்தார்களோ அவர்கள் தொடர்ந்து பணி செய்வதற்கு நேற்றைய தினமே இன்றைக்கு தமிழக அரசு அனுமதியை தந்திருக்கிறது. அவர்கள் நின்றிருந்து மீண்டும் அவர்கள் வேலை பணிக்கு செல்லலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒப்பந்த வரைக்கும் தானா கொரோனா இருக்கிற வரைக்கும் எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.